இது பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாருமே 10 வருஷமா 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப இதுல ஒன்னொரு யூனிக்கான விஷயம் நாங்க பண்றது இல்லைன்னா லாட் ஆஃப் ஸ்கூல் கிட்ஸ் பேப்பர் பிரசன்டேஷன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தெரிஞ்ச கலைகள் இமேஜ் கலைகளை வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க 4 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இதே இடத்துல நடக்குது. இந்த இடம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த இடம், நிறைய தலைவர்கள் உருவாக்கின இடம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் இண்டன் குமாராஜன் சார் அண்ட் மேடம் அபிதா மேடம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் ஸ்பேஸ் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். இந்த இடத்துல நிறைய ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த வில்லேஜ் கிட்ட ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டாக மாறும் என்ற நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சப்போர்ட் ஆஃப் பீப்புள் லைக் யூ. என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் மீடியா பீப்புளுக்கு வந்து இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமாக ஃபார்மர்ஸ் ஸோ நிறைய விவசாயிகள் வந்து ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை கன்சியூமர்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ட்ரெடிஷ்னலா வந்து இந்த இந்த ஆப் ஃபார்மை வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து எப்படி வந்து அது ஒரு 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 கமர்ஷியல் ஆக்குறதுன்ற ஸ்ட்ரகிளும் நிறைய இருக்கு அவங்களுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும். இது என்டர்டைன்மெண்ட் விஷயம் இல்லாம இட் இஸ் கோயிங் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாட் ஆஃப் வில்லேஜ் பீப்புள். தட் இஸ் த மெயின் அப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து என்ஜாய் பண்றோம், பே பண்றோம், என்ஜாய் பண்றோம் இல்லாம நிறைய பேக் எண்ட்ல உழைக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, ரெகக்னிஷன் கிடைக்கும் போது அது எங்களுடைய முக்கிய நோக்கம் நோக்கம் கூட. ஸோ உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ நான் இந்த உணவர் பாட்டை வந்து தேவசிகாமணி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. உணவு பாட்டை வந்து நம்ம திலக் ஊர் ரன்ஸ் திஸ் கிராண்ட் கேட்டரிங் கம்பெனி. ஸோ பிராண்ட் அவுட்டர் கிராண்ட் கேட்டரிங் கம்பெனி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்றோம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு வந்துட்டு உணவை சார்ந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஒவ்வொரு நாளும் வீட்லேயோ இல்லை வெளியிலையோ வந்துட்டு சொல்லுவோம், நம்ம அங்கே சாப்பிட்டோம் இங்கே சாப்பிட்டோம்னு சொல்லி ஏதோ ஒரு பழைய நினைவுகளை வந்துட்டு சேர்த்துக்கிட்டே இருப்போம், இந்த லாஸ்ட் மெமரிஸ் எல்லாம். ஸோ அந்த மெமரிஸோடு வந்துட்டு ஒரு சாப்பாட்டை பற்றி பேசினோம் அப்படின்னா திருநெல்வேலி அல்வாவோ இல்லை ஆம்பூரில் இருக்கிற ஒரு பிரியாணி பற்றியோ பேசினோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு விஷயங்கள், நம்ம பல காலத்தோட ஞாபகங்கள், நண்பர்கள், ஃபேமிலி இதெல்லாம் கனெக்ட் ஆகும். ஸோ ஃபுட்டுக்கும் அந்த நாஸ்டாலஜிக்கும் ஒரு கனெக்ஷன் சைக்காலஜிக்கலாக உண்டு. ஸோ அந்த விஷயமா நாங்கள் வந்து இந்த கான்செப்ட் எடுத்து பண்ணுறப்போ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விசேஷமான ஃபுட்டு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய பேர் போகிறப்ப தான் சாப்பிடுவோம், பட் ஒரே இடத்துல வந்துட்டு எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்தோம். அப்போ வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹேமச்சந்திர பேசுகிறப்ப தான் அவர் வந்து ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவலாகவே பண்ணலாம் அப்படின்னார். ஸோ வில்லேஜ் ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. இன்னைக்கு சேலம்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டைல் இருக்குது, விழுப்புரம் ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டைல் இருக்குது, நெல்லையில் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு கிரவுண்டில் ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் அவங்க கிரவுண்டில் வந்துட்டு ஒரு வில்லேஜ் மாதிரியே ஒரு ஆர்ட் டைரக்டர் வச்சு ஒரு செட்டப் போட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு செட்டிங்கை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊரில் நடக்கிற திருவிழாவோட கான்செப்ட் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல திருவிழாவாக நடத்தி ஒவ்வொரு ஊரில் கிடைக்கிற குச்சிமிட்டாயிலிருந்து ஸ்வீட்ஸ்ல இருந்து பலகாரங்கள்ல இருந்து சாப்பாடுல இருந்து ஈவன் அது ஐயர் ஹோட்டலா இருக்கட்டும் சரி இல்லை மிலிட்ரி ஹோட்டலா இருக்கட்டும் சரி எல்லா ஃபுட்டையும் உள்ள கொண்டு வரணும் ஒரு பெரிய டாஸ்கை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு ஹேமச்சந்திரன் நடு சொன்ன மாதிரி எந்த ஒரு பிராண்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்துட்டு யாரோ ரெண்டு பேருக்கு ஒரு கமர்ஷியலா ஒரு வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே இங்க பண்ணவே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தோம் அந்த பிரியாணி சாப்பிட்டது வந்துட்டு நிஜமாவே ஆம்பூர்ல இருந்து பண்ணி கொண்டு வந்தோம். நீங்க அந்த மீன் கறி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ல இருந்து ஒகேனக்கல்ல செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தோம். அங்க சாப்பிட்ட அந்த ஸ்வீட் சின்ன ஸ்வீட் கருப்பு கலர்ல கருப்பு டீ நெய் மைசூர் பாக்கன் பேரு அது திருநெல்வேலியிலிருந்து கொண்டு வந்தோம். இப்ப இந்த சாப்பிட்றதுக்கு இந்த இந்த விஷயத்தையே பிரம்மாண்டமா பெருசா நினைச்சு பாருங்க. ஒரு 20 ஸ்டால் ஒரு ஐயர் ஹோட்டல்னு ஒரு வெஜிடேரியன் இருக்கும், அங்கே காஞ்சிபுரம் இட்லியில இருந்து உடுப்பி இட்லியில இருந்து நம்ம மதுரையில் இருக்கிற மல்லிப்பூ இட்லி இருந்து எல்லா விதமான இட்லி ஆல் டைப் ஆஃப் ஃபேமஸ் தோசை இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். மிலிட்ரி ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா நம்ம மதுரையில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லா இடத்துலையும்
350 ஃபுட்டு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பிக் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த 350 ஃபுட்டு சமைக்கிற வரவங்க யாரும் எந்த ஷெஃப்பும் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் வருஷ கணக்காக பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக சமைச்சிட்டு இருக்கிற அந்த சமையல் கலைஞர்களை தான் கொண்டு வரோம். இது வந்து அவங்க எல்லாம் எத்தனையோ பேர் நாங்கள் போய் அவங்கள போய் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி சென்னைக்கு கூட்டு போக வரத்துக்கே ஃபஸ்ட் தயக்கப்பட்டாங்க. அவங்களெல்லாம் இப்போ வர வச்சு பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டுமாக நடக்கிற இந்த நிகழ்வுக்கு மீடியா மூலியமாக பப்ளிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து அவங்க எல்லாரும் இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே இடத்துக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்தோடைய நினைவுகளையும் அவங்களுடைய உணவு பழக்கத்தையும் கலாச்சாரத்தையும் பரப்பி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு தேங்க் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாதம் கைகறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். அப்படிதானே சார்? இப்படி ஒரு இடம் நடத்த திடம் மட்டும் போதாதுங்க, ரொம்ப பெரிய இடமும் தேவை. அதுவே சென்னை சென்டர்ல உழவர் உணவு உணர்வுன்னு சொன்னது இந்த பெருமை மிகு இடத்தை நமக்கு தந்தவர் குமார் ராஜேந்திரன் சார். அவர் சார்பாக இங்கு வந்திருக்கும் டீன் ஆஃப் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டாக்டர் அப்பிதா அவர்களை பேச அழைக்கிறேன். பிராண்ட் அவதார் மற்றும் பிராண்ட் கேட்டரிங் கம்பெனி நிறுவனம் இரண்டும் என் கல்லூரியுடன் இணைந்து ஒரு விஷயம் இது. உணவு ரொம்ப முக்கியம், உணவு இல்லை என்றால் உணவு கிடையாது. இந்த உணர்வு வருங்கால இப்போ இருக்கின்ற சந்ததிகளாக இருக்கட்டும், வருங்கால சந்ததிகளாகவும் இவங்களுக்கு இருக்கணும். இந்த விவசாயிகள் ஒரு நாட்டிற்கு முதுகெலும்பு அப்படின்ற அந்த உணர்வு நிச்சயமாக இவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதனால இந்த தலைப்பை பார்த்த உடனேயே எங்கள் கல்லூரி உடனே இடம் கொடுத்து இதை ஏற்றுக்கொண்டது. நல்ல விஷயங்களை எப்போதும் கொடுப்பதற்கு எம்ஜிஆர் அருகே மகளிர் கல்லூரி நிச்சயமாக காத்திருக்கும் என்பது இங்கே பல நல்ல விஷயங்கள் நடந்த உங்கள் உறவுகளுக்கு அது நல்ல நிலையில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏனென்றால் விவசாயிகளை நிச்சயமாக நான் வரவேற்று காப்பாற்ற வேண்டிய வரவேற்பது மட்டும் கிடையாது, இங்கே காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய அவசியத்தில் நான் இருக்கும். ஏன்னா அவர்கள் தேவை, உணவுதான் அடிப்படையான ஒரு தேவை. ரொம்ப அழகா அவ்வையார் சொல்வாங்க, ஒரு நாள் உணவை எரி என்றால் எரியாய், இரு நாளுக்கு ஏழு என்றால் ஏழாய், ஒரு நாளில் என் ஏழு அறியாய், இடமை பேரியன் வயிறு உன்னோடு வாழ்தல் அறிவு அப்படின்னு சொல்வாங்க. நான் கூட யோசிச்சிருக்கேன், ஏன் வயிற்றுக்கு மட்டும் எப்படி ஒரு பிடிவாதம் என்று. ஏனென்றால் அந்த வயிறு ஒன்று தான் போதும் என்று சொல்லும். கை வாங்க பழகிடுச்சுன்னா வாங்கிட்டே இருக்கும், கண்கள் பார்க்க பழகியதென்றால் பார்த்துக்கொண்டே இருக்கும், காதுகள் கேட்க பழகியதென்றால் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் வயிறு என்று தான் போதும் என்று சொல்வதனால் தான் அவருக்கு அப்படி ஒரு பிடிவாதம் என்று நான் நினைப்பது என்று அந்த பாடலை பார்க்கும்பொழுது. ஏனென்றால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசர்களை நாடி புலவர்கள் போவாங்க, அரசர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக அவங்களை பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்து யாரை தான் பார்க்க பார்ப்பாங்களோ உழவர்களை போய் பார்த்தாக்கலாம். ஏனென்றால் விவசாயிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு தடையில்லாமல் உணவு கிடைக்கும், அவர்களுக்கு சிறந்த முறையில் வரவேற்பு கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஒரு அரசன் கூட ஒரு சோழ மன்னன் தனக்கு ஒரு நல்ல அமைச்சர் வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அந்த வழியே சென்ற அவ்வையா உன்னுடைய இந்த யோசனைக்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர்களுக்கு நல்ல அமைச்சர் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், நீ வந்து ஒரு பிராமணரை நீ அமைச்சராக வச்ச அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களெல்லாம் பெத்த படித்தவர்கள் வியாபாரம் பேசிக் கொண்டு இருப்பார்கள், இறங்கி வேலை செய்வார்களா என்று எனக்கு தெரியாது. சத்திரியனை அமைச்சராக வைத்தோம் என்றால் அவர்களுக்கு போர் குணம் இருந்தவர்கள், அவர்கள் எப்பப்பாடு போர் செய்யலாமா என்று காத்துக் கொண்டு இருப்பார்கள். வணிகர்களை அமைச்சராக வச்சோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க, லாப நஷ்ட கணக்குகளையும் பார்த்துக் கொண்டு இருப்பார்கள். அதனால வேளாண் மக்களை அமைச்சராக வையுங்கள் என்று சொன்னாராம். ஏனென்றால் அவர்கள் நேர்மையானவர்கள், எதையும் செய்வதற்கு உழைப்பதற்கு தயாராக இருப்பார்கள், நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் விவசாயிகளுடைய அவசியம் என்பது அந்த காலத்தில் பெருமளவில் பேசப்பட்டது, வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தது. இன்று தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாரம்பரியம் இந்த விஷயத்தை விட்டு விலகி செல்கின்ற எளிய சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய 4000 மாணவர்கள் படிக்கின்ற இந்த கல்லூரி, இந்த கல்லூரியை நாம் பார்க்கின்றோம். உலகம் மட்டும் பெரிய மாணவர்களாக எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு கேட்கின்ற சில மாணவர்களையும் நான் சந்திக்கின்றேன். அப்ப நான் சொல்றேன், உழவு வந்து வளர்ந்தது அப்படின்னு சொன்னா அதை சுத்தி இருக்கின்ற தொழில்கள் நமக்கு வளரும், பச்சை தொழில் வளரும், நீர் மேலாண்மை வளரும், பொறியியல் தொழில் வளரும், மீன் பிடிக்கின்ற தொழில் வளரும், நெசவு தொழில் வளரும், எல்லாமே இதை சுத்தி இருக்கின்ற ஒன்று கொண்டு இணையான தொழில்கள் உலகம் மட்டும்தான் தன்மைக்கு தெரிகின்றன. விவசாயத்தை தொழில் சுத்தி பல தொழில்கள் வளர்வதற்கு இந்த விவசாயம் ஒரு பெரிய காரணமாக இருக்கும், ஏற்றுமதி வாணிகம் செய்வதற்கு ஒரு பெரிய அடித்தளமான. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் ஒரு நேரம் முன்னேறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது.
அந்த நிலையை திருப்பி நம்ம கொண்டு வரணும். இது போன்ற பல நிகழ்வுகள் நடக்கணும். இந்த இந்த சந்ததியினர் இருக்கு. இந்த பீசா பர்கர் என்ற அந்த நாகரிகத்தை விட்டு விலகி பாரம்பரியத்தை நோக்கி அவனுக்கு பயணிக்கும் போது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை இது போன்ற நிகழ்வுகளுக்குத்தான் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகுத்தும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். முக்கிய பகுதியான கிராமத்திலே இருக்கிற உணவு என்ன, அவர்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அங்கே நாய் இருக்கிறதா, பூனை இருக்கிறதா, மாடுகள் இருக்கிறதா, காடுகள் இருக்கிறதா என்று அனைத்தையும் கொண்டு வந்து ஒரு நகர மக்களுக்கு காட்ட விரும்புகிறார். அவருடைய முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது சிறப்பாக நடக்கும். இங்கே என்ன வகையான உணவு அங்கே கிடைக்கும் என்று சொன்னார்கள். கிராமத்திலே இருக்கிற விவசாயி என்ன சாப்பிடுவார் என்று சொல்லப் போகிறார்கள். நாங்கள் உணவு கொடுப்பவர்கள் தெய்வமாகவோ அல்லது கடவுளாகவோ அல்லது போற்றத்தக்கிறவர்களாகவோ இருக்க விரும்பவில்லை. எங்களை வாழ விடுங்கள், எங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்காதீர்கள் என்ற எங்கள் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக இந்த விழா நடத்துகிறார்கள். இங்கே நாங்கள் வந்திருக்கும் போது நாங்கள் ஒன்றை காண்கிறோம். ஏதோ பீசாமில் ஏதோ சொல்றாங்க. அங்க கூட அப்பப்போ எங்காவது வரும்போது இப்படி வந்தா சாப்பிட்டு பார்த்துருக்கிறோம். ஆனால் எங்க ஊர் கம்மஞ்சோத்துக்கும் கருவாட்டு குழம்புக்கும் கத்திரிக்காய்க்கும் இணையா இருக்காது என்பதுதான் இவருடைய கருத்து. அது நிச்சயம்தான், அது உறுதிதான். ஆனால் அங்கே சிந்திய வியர்வையின் வியர்வை சிந்தி உழைத்த உழவனுடைய வாழ்வு சரியாக இல்லை என்பதும் உண்மைதான். நீங்க எல்லாம் ரேஷன் இலவசமா அரிசி வாங்கி போறீங்க. அந்த அரிசியை உற்பத்தி செய்து கொடுத்த உழவன் அந்த உணவுக்கே தகுதியற்றவனாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அரசியல் பேச விரும்பவில்லை, யாரையும் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் இன்று நீங்கள் காட்ட வேண்டியது அந்த உணவை மட்டுமல்ல, பழைய சோற்றை மட்டுமல்ல, அந்த கஞ்சியை மட்டுமல்ல, எங்களுடைய கிழிந்து போன வாழ்க்கையை காட்ட வேண்டும். இங்கே இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மரியாதைக்குரிய விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்த புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறிய எம்ஜிஆர் வரலாறு படைத்த இடம். அவர்களுடைய வாரிசுகளாக இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய காலத்திலே கூட விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் வரியை குறையுங்கள், மின்சார கட்டணத்தை குறையுங்கள் என்றுதான் இருந்தது. ஒழிய சோத்துக்கு வழி இல்லைன்னு, வாழ முடியலையுன்னு ஞானம் காத்த உழவன் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு 400 பேருக்கு மேல் இறந்த வரலாறு படைத்த தமிழகம் இது. அவைக்கு நெல்லிக்கொடி கொடுத்து உணவை கொடுத்த உழவன் சமூகம், அதிகமான ஒரு உழவன் அரசனாக இருந்தாலும் இன்று எங்களுடைய நிலை, நான் விளக்கமா பேச போனா
உங்க கண்ணில் தண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு என்னால் பேச முடியும். காவிரியில் தண்ணீர் வருவதே இல்லையோ? எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி சாதாரணமானதல்ல. நீங்கள் வாங்கி சாப்பிடும் உணவு தக்காளி பழம் 10 ரூபாய்க்கு வந்த உடனே இங்கே புடவை கட்டி நகரத்திலே வாழ்கிற அத்தனை பெண்களும் ஆகா வலை சரிந்து விட்டது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அப்பொழுது எங்கள் இதயம் ஒடிந்து போய் எங்களுடைய விளைபொருள் உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை கிடைக்காமல் அந்த தக்காளி பயிர் செய்த விவசாயி இருக்கிறானே, அந்த இதயத்தை தாங்கிக் கொள்ளுகிற மனம் இந்த நகரத்து ஜனங்களிடமிருந்து அந்த உணர்வு மாற வேண்டும். அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். இங்கே களியும் கம்மஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் சாப்பிடுவதற்கு நீங்கள் துணிக்கிறீர்களே, அதை உற்பத்தி செய்கிற உலக நிலையை எண்ணி பாருங்கள். எங்களுக்கு தேவை. எங்கள் விவசாயம் ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். எங்கள் உணவு உங்களுடைய முறை சார்ந்த உணவு பட்டியலில் இடம்பெற்றால் போதும். நீங்கள் எதோ ஒரு கிரில் ஹோட்டலில் போய் ஒரு ஆளுக்கு 750 ரூபா கொடுத்து சாப்பிடுறீங்களே, அவங்கெல்லாம் தக்காளி பழத்தையும் பீர்க்கங்காயும் பீரட்டையும் கேரட்டையும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, ஆட்டுக்குறியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, சாதாரணமாக உங்கள் உணவு ஸ்டைல மாற்றிக்கிட்டீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வரவழைக்க வேண்டிய எத்தனையோ பொருள்கள் உணவுப் பொருள்களை நிறுத்திவிடலாம். பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை ஆஸ்திரேலியாவிலிருந்து வரவழைக்க தேவையில்லை. நாங்கள் பதப்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம். இங்கே தமிழக அரசு அறிவித்திருக்கிறது, பூபதி சுதந்திரம் என்பவரை மிகச்சிறந்த இயற்கை விவசாயி என்று ஒரே ஒருவரை தேர்ந்தெடுத்து 20,000 ரூபாய் பரிசளித்து இருக்கிறது. காஞ்சிபுரம் பகுதியில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட எளிமன் அவர்கள் இங்கே இயற்கை விவசாயி வந்திருக்கிறார். இயற்கை விவசாயம் செய்தால் அது உற்பத்தி குறைந்துவிடும் என்ற அச்சம் அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இயற்கை விவசாயத்தில் நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தி செய்கிற உற்பத்தியை விட 2 மடங்கு அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிற விவசாயிகள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நகர மக்களுடைய மனப்போக்கு மாறினால், உழவன் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்களை விரும்பி நீங்கள் உண்டால் நிச்சயமாக உழவன் வாழ்வு சிறக்கும். எங்களுக்கு அனுதாரங்கள் தேவையில்லை, உங்கள் ஆதரவு தேவை. எங்கள் பொருளை உழவன் உற்பத்தி செய்கிற பொருளை தமிழ்நாட்டு உழவன் உற்பத்தி செய்கிற பொருளை நீங்கள் சாப்பிடத் தொடங்கினால், நன்றாக சாப்பிடத் தொடங்கினால் எங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். உழவன் என்றும் அவன் சமைக்க அவன் உருவாக்குகிற உணவை நாம் சாப்பிடுகிறோமே, நமக்கு அந்த உழவனை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு வேண்டும் என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய இந்த கல்லூரியின் உரிமையாளர் அவர்கள் சொன்னார்கள், விவசாயி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த உணர்வு 4,000 மாணவிகள் படிக்கின்ற ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த 4,000 பேர் மனதிலும் அந்த விதை விதைக்கப்படும், அது விருட்சமாக வளரும். அப்படி வளரும் போது உழவனுக்கு உழவ வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னதமான எண்ணம் வரும். அந்த அம்மையார் அவர்கள் சொன்ன சொல் மிகச்சிறந்த சொல். அதற்கு தலைவிடுகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்து சொல்கிறேன். எங்களுக்கு இந்த மேடையிலே உழவனுக்கு கூட ஒரு மேடை அமைத்துக் கொடுத்து, நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம், என்ன செய்யலாம் என்று கேளுங்கள் என்று சொன்ன ரமச்சந்திரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியத்தைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு முன்வந்து உதவிய இந்த பள்ளியின் தாளாக இந்த கல்லூரியின் உரிமையாளருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என் பணியார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சொன்ன பின்பு ஒரு வார்த்தை, உழவனை காப்பாற்ற நினைக்காதீர்கள், உழவனை உங்களைப் போல் ஒருவனாக நினையுங்கள். அவனுக்கு ஆதரவு கொடுத்தால், அவனை மதித்தால் அவனும் வாழ்ந்து விடுவான். உழவன் ஒன்றும் அனுதாபத்துக்கும் பரிதாபத்துக்கும் உரியவன் அல்ல, அவருக்கும் மானம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. நாங்கள் பெற்ற கடமை எல்லாம் உங்களுக்கு கொடுத்த உணவால் ஏற்பட்டது, அதை ரத்து செய்ய சொல்லி ஓங்கி ஒரு குரல் கொடுத்தீர்கள் என்றால் உழவன் விடுதலை பெறுவான், உங்களுக்கு நல்ல உணவு பெறுவான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நமக்கு இந்த நேரத்திலே ஒரு தேவையான விழா.
ஏனென்றால் மறந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதற்கு ஒரு வடிகாலாக வழிநிலமாக இந்த விழாவை மதிப்புக்குரிய சகோதரர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுப்பதற்கான எண்ணம் முதலிலே எல்லோருக்கும் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் அதில் செயல்பாட்டை கொண்டு வருவதிலே சில இடர்பாடுகள், அதையெல்லாம் தாண்டி அவர்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு விழாவை நிகழ்வை ஏற்படுத்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை மிகவும் பாராட்ட வேண்டும். இங்கே அவர்கள் குறிப்பிட்டதை போல நமக்கு எப்படி உழவு சம்பந்தமாக ஐயா சொன்னாங்க, எப்படி நம்முடைய பாரம்பரிய நமது விவசாயம் பற்றி, அதை போலவே நமது கலைகளும் இங்கே மலிந்து கிடக்கின்றன. ஆனந்தால் அதை நாம் மறந்துவிட்டு இருக்கோம் என்ற சங்க இலக்கியங்களில் கொண்டீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எப்படி அந்த ஒரு கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ ஒவ்வொரு சங்க இலக்கியத்திலையும் இசைக்கும் கலைகளுக்கும் ஒரு பகுதியே இருக்கும். நீங்கள் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிலப்பதிகாரத்தில் மாதவி அவங்க ஒரு நாட்டிய கலைஞராக இருந்தாங்க. அவங்க என்ன நாட்டி ஆடினாங்கன்னு இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. அவங்க அன்னைக்கு 11 விதமான ஆடல்களை வந்து அன்னைக்கு ஆடிருக்காங்க, 1-2 அதில் குறிப்பிடத்தக்க மாதிரி சொல்ல போனோம்னா குடக்கூத்துன்னு ஒன்று அவங்க ஆடிருக்காங்க. அதே போல் மரக்கால் கூத்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, மரக்கால் ஆட்டம்லாம் அதோடைய வழிமுறை தான் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறதில்லை. அதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு உணர்வு கொடுக்கக்கூடியது, எவ்வளோ மகிழ்விக்கக்கூடியது. ஏன் நம்ம ஊரில் அது ஊர் திருவிழாக்கள் ஒவ்வொரு கலைகளாக நம்ம வச்சுருக்கோம். இந்த நாட்டிலையுமே இல்லாதது. இப்போ ஒரு வெளிநாட்டில் சொல்லுவாங்க, ஒரு நாட்டுக்கு போகிறோம் அந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் தெரியும், அந்த நாட்டோட கலைகளை பாருங்கள், அந்த நாட்டுடைய பண்பாடு தெரியும், அந்த நாட்டோட கலாச்சாரம் தெரியும்பாங்க. அப்படி நமக்கு எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழகத்தில் அளவுக்கு அதிகமான கலைகள், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கலை. அவர் சொன்னதை போல் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி ஒவ்வொரு உணவு வகைகள் சிறப்பிட்டிருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வில்லுப்பாட்டு எடுத்துகிட்டீங்கன்னா திருநெல்வேலி நகர்கோயில் மாவட்டத்தில் வில்லுப்பாட்டு இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் வந்தீங்கன்னா தேவராட்டம் இருக்கும், ராமநாதபுரம் வந்தீங்கன்னா ஒயிலாட்டம் இருக்கும், மதுரைக்கு வந்தீங்கன்னா கரகாட்டம் இருக்கும், தஞ்சாவூர் வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை இருக்கும், அதை தாண்டி கடலூர் விழுப்புரம் வந்தீங்கன்னா தெருக்கூத்து இருக்கும், இந்த பக்கம் வேலூர் வந்தீங்கன்னா கொக்கலி கட்டை ஆட்டம் இருக்கும், கைச்சிலம்பாட்டம் இருக்கும். அப்படி அதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா துடும்பாட்டம் இருக்கும், ஜிக்காட்டம் இருக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான கலைகள். இங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டது அப்படிப்பட்ட அனைத்து கலைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கலை விழாவாக இதை இருக்க வேண்டும் என்று திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் விரும்பினார்கள். நிச்சயமாக நீங்களெல்லாம் நமது பாரம்பரிய கலைகளை அந்த பகுதியைச் சேர்ந்த கலைஞர்களை கொண்டு இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு கலைகளிலும் மிகச்சிறந்தான தேர்ச்சி பெற்றவர்கள் அனுபவம் அளவுக்கு தெருக்கூத்து அந்த அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலையாக நாம் கண்டால் கூட அந்த தெருக்கூத்திலேயே சாகித்ய அகாடமி விருது பெற்ற கலை மாமன் திரு குருசையைச் சேர்ந்த ஒரு பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த கண்ணப்ப தம்பிரான் அவர்கள் இங்கே நமது தெருக்கூத்தை வழங்கியிருக்கிறார். அதே போலவே பொய்க்கால் குதிரை தஞ்சையைச் சேர்ந்த அந்த மராட்டிய வழிவந்த குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி பானுமதி ராஜரத்னம் அவர்கள் இங்கே பண்ணியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கலைகளிலும் ஒவ்வொரு சிறப்பிற்குரியவர்களே அந்தந்த கலையே பாரம்பரியமாக தமது தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு இங்கே நிகழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை திரு ஹேமச்சந்திரன் ஐயா அவர்கள் எங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் வாருங்கள். இந்த அரிய அருமையான ஒரு நிகழ்வினை இன்னும் இந்த நாட்டில் உள்ள சென்னையில் அனைத்து மக்களுக்கும் தெரியுமாறு கொண்டு செல்லுங்கள். என்றால் கிடைக்கத்தற்கரிய ஒரு அருமையான ஒரு விஷயம் இது வந்து அனைவருக்கும் போய் சேர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் அதற்கு மிகுந்த உறுதிமையை புரிய வேண்டும் என்று உங்களெல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முயற்சி எடுத்ததற்காக திரு ஹேமச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கே உணவு மற்றும் இந்த கல்லூரி தம்பி எழுதிய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எங்கள் கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நாங்கள் வந்து ஸ்டால்ஸ் வந்து எந்த ஒரு பேமெண்ட் இல்லாமல் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். இது வந்து ஒரு அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு கடமை இது. ஏன்னா வந்து அதனால வந்து எந்த விவசாயியும் அவங்க பிராண்டடோ இல்லை வந்து அன்பிராண்டடோ தே கேன் கம் அண்ட் எக்ஸிபிட் த ஸ்டால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த அதில் ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ அவங்களுக்கு தான் போய் சேரும். இது ஒரு யூனிக் இனிஷியேட்டிவ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். இதில் இன்னொரு நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியது வந்து உணவை பற்றி சொன்னாங்க. உணர்வு இந்த வில்லேஜ் செட்டப்பையே நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். அந்த காலத்துக்கு வந்து கொண்டு செல்ல நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு வந்து மாதா ஜனங்கள் மல்டிபிளெக்ஸ் பார்ட்னர் வந்து அந்த காலத்தில் எப்படி டென்ட் கோட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டென்ட் கோட்டை செட்டப் பண்ணி அப்போ வந்து பழைய படங்கள் வந்து அதில் வெளியிட போகிறோம். அப்புறம் வந்து ஊரில் போனால் என்னென்ன
விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கொண்டு வரப்போம். இது வந்து ஒரு 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 ஊருக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு கிராமத்துக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தால் எப்படி இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டை நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. And to felicitate all our partners. The new partner, Dr. Uzhavar Janaki College of Arts and Science for Women. I request Mr. Ajit from Uzhavar to kindly come on stage. Radio partner, Radio City. I request Praveen to come. Dr. Uzhavar Janaki College President, Union President, please come on stage, please. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி விழாவ சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர் தெய்வசிகாமணி ஐயா, டாக்டர் அபிதாமன், சொன்னசுந்தரம் ஐயா, அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்கள் எல்லாமே எங்களாலும் நெய்வண்ட கண்டிப்பாக நடத்த முடியாது. பவர் பை ஸ்பான்சர்